இன்னைக்கு காலையில நான் ஒரு செய்தி பார்த்தேன். அது என்னன்னா, பாஜக பிரமுகர் ரஞ்சனா நாச்சியார் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா, பேருந்துல பயணம் செய்த பள்ளி மாணவர்களை அவங்க இழுத்து அடிச்சிட்டதாகவும், அதாவது படிக்கட்டில் பயணம் செஞ்ச மாணவர்களை அவங்க அடிச்சிட்டதாகவும், அப்புறமா கண்டக்டர் டிரைவர் அவங்கள வந்து தகாத வார்த்தைகள் பேசினதுக்காகவும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சரி, அவங்க செஞ்சது தவறு, அதுக்காக அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காவல்துறை இவ்வளவு துரிதமாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்தேன், போலீஸ் ஜீப் வந்து நீங்கள் உங்கள் கார்லலாம் வரக்கூடாது, அவங்க காரில் வரேன்னு சொன்னாலும் நீங்கள் ஜீப்பில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஓகேங்களா, இவ்வளவு துரிதமான நடவடிக்கையெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் காவல்துறை செய்யுமா? ஏன் ஒரு பாமர மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஏன் இந்த மாதிரியான துரித நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு பாமர மக்கள், சரிங்களா? நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, 2022 ஜூன் மாதம் பல பெண்களை ஏமாற்றி செக்ஸ் வீடியோ எடுத்த விக்ரம் வேதகிரின்ற பேரில் அந்த நபர் மேலே நான் கம்ப்ளைண்ட் செஞ்சேன். 15 நாளாக என்னை அலைய விட்டாங்க. அவன் என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்கிற நிலையில் காவல்துறை, அதுவும் மகளிர் காவல்துறையில் வந்து ஆக்ஷன் எடுக்கலைன்னு நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் கண் துடைப்புக்கு மீடியாவுக்கு செய்து போயிடுச்சே அப்படின்ட்டு அவசர அவசரமாக ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்ணுறாங்க. அந்த எஃப்ஐஆரில் எனக்கு அங்கே லாஸ்ட் என்னென்ன செக்ஷன்ஸ்ன்னு தெரியும். அவனுக்கு மேலே சைபர் கிரைம் செக்ஷனை கூட போடலை. ஒப்புக்கு நாங்களும் கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்ணி அவனோட கல்யாணத்துக்கு முந்தின நாள் விடிய காலையில் போய் கைது செய்கிறாங்க. அந்த கைது செய்கிறதுக்கு காவல்துறைக்கிட்ட ஜீப் இல்லையா? நான் வந்து கார் அரேஞ்ச் பண்ணணும். விடிய காலையில் மகளிர் போலீஸ் கூட நான் கூட போகணும் கார் எடுத்துகிட்டு. இதுதான் நடந்துச்சு, நான் பண்ணேன். நான் தான் 2000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கிரிமினலை கைது செய்கிறதுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் காவல்துறைக்கு. ஏன் காவல்துறைக்கு கிட்ட ஜீப் இல்லையா? மக்களோட வரிப்பணத்தில் தானே காவல்துறை சம்பளம் வாங்குறாங்க, ஜீப்பு வாங்குறாங்க. ஆனால் மக்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மக்கள் இவ்வளோ செலவு பண்ணணும், போதாத குறைக்கு லஞ்சம் வேற எதிர்பார்ப்பாங்க. பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு பேர் மட்டும்தான், ஆனால் மக்களுக்கு எந்த விதமான இதுவும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதே கிடையாது. அப்படி கண் துடைப்புக்கு என்னோட கார், நான் அரேஞ்ச் பண்ணி டிராவல்ஸ் கார் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போன காரில் கைது செய்யப்பட்டு வந்து ஒப்புக்கு 3 நாளா 4 நாளா 10 நாளா எத்தனை நாள் ரிமாண்டில் வச்சாங்கன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து பெயில் செக்ஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இன்டர்வியூனர் பெட்டிஷன் போடணும். நீங்கள் வந்து எப்போ கேஸ் வருதுன்னு சொல்லுங்கன்னு நான் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தனோ அங்கே சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் கூட எங்களுக்கு சொல்லவே இல்லை. அவன் இதோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில், செய்தியில், நியூஸ் சேனலில் எல்லாத்துலேயும் இவனுடைய பேர் எல்லாமே வந்தது. பாலிமர் டிவியில் ஆரம்பித்து இருக்கிற யூடியூப் சேனல், எல்லா சேனல்லையும் அவன் பேர் வந்தது. ஆனால் இப்போ அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? இதை பற்றின எந்த ஒரு கவலையே இல்லாமல், மானம் போச்சு, மரியாதை போச்சு, இந்த மாதிரி கிரிமினல்ஸ்க்கெல்லாம் மான மரியாதையே கிடையாது, எதுவுமே இல்லாமல் அவங்க மும்பைக்கு போயிட்டான். பெயிலில் வந்துட்டு இந்த மாதிரி பப்பில் பெண்களோட நடனம் ஆடிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு குற்றவாளி காசு கொடுத்து பெயிலில் வாங்கி பெயிலில் வெளில வந்து இப்படி வேறு ஸ்டேட்டுக்கு போய் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து போராடி அவனை வந்து அரெஸ்ட் பண்ண வச்சனா? இப்படி காவல்துறை பாமர மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வேலை செய்யணும்னா அவங்களுக்கு முடியவே மாட்டேந்து. ஆனால் இந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆன ஃபிகர்ஸ் ஏதாவது பண்ணிட்டாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா போலீஸ் வருது, ஜீப் வருது, எல்லாம் வருது. ஏன் இந்த கிரிமினல் அரெஸ்ட் பண்ணதுக்கு இவங்களுக்கு ஜீப் இல்லையா? இன்னும் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் அவனை செக்அப்க்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு, கோர்ட்டில் அவனை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் கார் அரேஞ்ச் பண்ணணுன்னாங்க. என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் நான். இந்த மாதிரி மக்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் ஏன் காவல்துறை வேலை செய்ய மாட்டேந்து?
மற்ற விஷயத்துக்கெல்லாம் மட்டும் துரித நடவடிக்கை எடுக்குதுல்ல. ஏன் எங்களை மாதிரி பாமர மக்கள் கொடுக்குற ஒரு பொதுமக்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு காவல்துறை வேலை செய்ய மாட்டேன்து? காவல்துறையும் நீதித்துறையும் கண் துடைப்புக்கு தான் வேலை செய்தா?